శాంతి అవ్యక్త సమయగే 13 జూలై 2021 బాప్దాదా కుందేగలాగి నమకు సొల్లకూడియ విషయం సారతి అత్త ఆత్మ అభిమాని క్యూంకి ఆత్మా హి సారతి హై బ్రహ్మా బాప్నే ఇస్ విధి సే नंबर 1 की सिद्धि प्राप्त की तो फॉलो फादर करो। बाबा சொல்றாங்க சாரதி என்றால் ஆத்ம உணர்வில் இருப்பதாகும். ஏனென்றால் ஆத்மாதான் இந்த உடலை இயக்கக்கூடிய சாரதி. சாரதி என்றால் தேரோட்டி. பிரம்மா பாபாவும் இந்த விதி மூலமாக தான் நம்பர் ஒன் எனக்கூடிய வெற்றியை அடைந்தார். இதில் அவரை பின்பற்றுங்கள். நம்முடைய முதல் பாடம் நான் ஆத்மா என்பது. எந்த அளவிற்கு இந்த உணர்வில் வர்றோமோ அந்த அளவிற்கு நாம் சிதி சுரூபமாக ஆகின்றோம். இப்போ பாபாவினுடைய ஆரம்ப கால பயிற்சிகளை பற்றி நம்ம நிறைய கேட்டிருக்கோம். பாபா என்ன செய்வாராம், அவருடைய அந்த கர்ம இந்திரியங்களுடைய தர்பாரை கூட்டு வரா இரவு நேரத்தில். அப்போ ஆத்மா நான் ராஜா, ஆத்மா நான் இந்த கர்ம இந்திரியங்கள் கண் மூக்கு காது வாய் இவற்றினுடைய ராஜா, அதே போல் தன்னுடைய சூக்ஷ்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் மனம் புத்தி சம்ஸ்காரம் இவற்றினுடைய எஜமானன். அப்போ இது ஒவ்வொன்றத்தையும் அவர் கூப்பிட்டு கேட்பாராம். அதாவது ஆத்மாங்கிற உணர்வுலேருந்து ஆத்மா தன்னுடைய இந்திரியங்களோட பேசுது. ஏ கண்ணே, நீ இன்றைக்கி என்ன பண்ண? ஏ வாய், நீ இன்றைக்கி என்ன பேசின? ஏ மனமே, நீ இன்றைக்கி என்ன யோசிச்ச? புத்தியே, நான் என்ன செஞ்ச? சம்ஸ்காரம் என்ன செய்த? அப்படின்னு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சாட்சியாக இருந்து தன்னைத்தான் பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி இதை பிரம்மா பாபா செய்திருந்தார். அதனால் ஸ்ரீ பாபா சொல்லார், இந்த விஷயத்தில் அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பின்பற்றுங்க. ஜெசே பாப் தேகக்கோ அதீன்கர் பிரவேஷ் ஹோத்தே அர்த்தா சாரதி பண்ணே ஹே தேகக்கே அதீனகி ஹோத்தே இஸ்லியே நியாரே ஓர் பியாரே ஹே. எப்படி ஸ்ரீ பாபா இந்த உடலில் பந்தனத்தில் வருவதில்லை, பிரம்மா பாபா உடலை வந்தாலும் அந்த உடலினுடைய ஆக்கர்ஷன் கவர்ச்சியில் வர்றதே இல்லை, அதற்கு அடிமை ஆகிறதில்லை. அவர் எஜமான் அந்த ஒரு நினைவில் ரூபத்தில் வராரு. அந்த கர்ம இந்திரியங்களை எப்படி உபயோகிக்கணுமோ, கண்ணால் பார்க்குறாரு, குழந்தைங்க நமக்கு திருஷ்டி கொடுக்குறாரு, வாய் மூலமாக முரளி சொல்கிறாரு, காது மூலமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை பரமாத்மா அப்பா அந்த உடல்லேருந்து கேட்டுக்கிறாரு. ஆனால் எப்போ விலகணுமோ அவர் விலகிடுறாரு. ஆக அன்பாகவும் மற்றும் விலகிய நிலையை அவர் அனுபவம் செய்கிறார். ஒரு பொழுதும் அந்த உடலுக்கு அவர் அடிமையாகிறது இல்லை. ஐசேஹி ஆப் சபி பிராமன் ஆத்மாயே பி பாப் சமான் சாரதி கி ஸ்தித்திமே ரஹோ. இந்த விஷயத்தில் நாம் ஸ்ரீபாபாவை ஃபாலோ பண்ணணுமா? எப்போ வேணுமோ அந்த ஆத்மா பரமாத்மா இந்த உடலில் வந்துக்கிறாரு, காரியங்களை செய்ய வைக்கிறாரு. செய்து முடித்தோடனே இதன் பின்னாடி இருக்கிறதில்ல, இதனுடைய வந்தனத்தில் வர்றதில்ல, கிளம்பி வீட்டுக்கு பரந்தாமத்துக்கு போயிட்டே இருக்கிறார். பாபா சொல்லார், நீங்கள் கூட ஆத்மா தானே, இந்த ஒரு பயிற்சி செய்யுங்க. ஆத்மா நான் அங்கேருந்து இங்கே வரேன், இந்த உடலில் வந்திருக்கேன், கண் மூலமாக பார்க்குறேன், காது மூலமாக கேட்குறேன், வாய் மூலமாக பேசுகிறேன், காரியங்கள் முடிவடைந்தது, நான் வேறு, இந்த சரீரம் வேறு. ஆக இந்த ஒரு பயிற்சியை பாபாவை போன்று நீங்களும் செய்யுங்கள். சாரதி ஸ்வத்தையை சாட்சியோ குச்சுபிக்கிறேங்க, தேக்கேங்க, சுனேங்க, அவர் சப்குச் கர்த்தேவி
माया की लेट शेप से निर्लप रहेंगे। ஆக பாபா சொல்றார், சாரதி என்றால் தேர் ஓட்டுபவன் என்றால் சாட்சியாக இருக்கக்கூடிய நிலை, அதாவது ஆத்மா நான், அந்த ஒளிப்புள்ளியான நான் என்னுடைய இந்த தேகத்தை விலகி இருந்து பார்க்குறேன். அதாவது இந்த பயிற்சி எப்படி செய்யணும்னா, இப்போ நம்ம இங்கே உட்காந்துட்ருக்குறோம், ஆத்மா ஒரு செகண்ட் நான் வெளியில் வர்றேன், அங்கேருந்து இந்த சரீரத்தை டிட்டாச்சாக விலகி இருந்து சாட்சியாக பார்க்குறேன், இதனுடைய கர்ம இந்திரியங்கள்லாம் எனக்கு தெரியுது, ஃபீல் ஆகுது. அப்போ இப்போது நான் ஆத்மா எனக்குள்ளே சொல்லிக்கிறேன், வெளியில் இருக்கிற நான் மீண்டும் இந்த உடலுக்குள்ளே போக போகிறேன், இந்த கண்ணை மட்டும் இப்போ உபயோகிக்க போகிறேன், வெளியிலேருந்து நீங்கள் மறுபடியும் உள்ளே வாங்க, வந்துட்டு இந்த கண்களால் பார்க்குறேன், இந்த என்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களே பார்க்குறேன். ஆனால் பார்க்கும்போது அந்த ஒரு நினைவு ஸ்மிருதி இருக்குது, ஆத்மா நான் கண் மூலமாக இவ்விஷயங்களை பார்க்க வைத்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் இந்த கண்ணுக்கு இப்போ மாலிக் ஆகிட்டேன், என்னிடம் அந்த ஒரு ஆப்ஷன், அந்த ஒரு சாய்ஸ் இருக்குது, நான் எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை பார்த்தால் அதன் பிரபாவத்தில் வரணும், வரக்கூடாது. அப்போ அந்த எஜமான் அதிகாரி எனக்குரிய நிலை வந்துடும். சரி, வந்துட்டேன், மீண்டும் வெளியில் போகிறேன், இப்போது சாட்சியை மறுபடியும் பார்க்குறேன், மறுபடியும் ஆத்மா நான் எனக்குள்ளே பேசிக்கிறேன், இப்போ நான் உள்ளே போக போகிறேன், காது மூலமாக கேட்க போகிறேன், மீண்டும் உள்ளே வாங்க, கண்ணுக்கெலாம் எந்த வேலையும் இல்லை, காது, ஆத்மா நான் காதின் மூலமாக என்னை சுற்றி இருக்கக்கூடிய பலவிதமான சப்தங்களை உணர்கிறேன். அப்போ அந்த சப்தங்களை கேட்கும்பொழுது அது எனக்குள்ளே என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, வேணுன்றதை எடுத்துக்கிறேன், வேணாங்கிறத விட்டுடுறேன். ஆக அந்த மாதிரி சரீரத்திலேருந்து வெளியில் போய் சாட்சியாக இருந்து அதுக்கப்புறம் உள்ள எஜமானாகி உள்ள வந்து இந்த ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தையும் நாம் நம்முடைய கட்டளைப்படி நடக்க வைக்கலாம். சரி, இதே போன்று மனபுத்தி சம்ஸ்காரம், அதற்கு கூட நாம் சாட்சியாகி இருந்து பிறகு கட்டளை கொடுத்தோம் என்றால் அதுவும் நம்முடைய கட்டுப்பாட்டில் வரும். அப்போ பாபா சொல்றார், எப்போ நீங்கள் இந்த பயிற்சியை அதிகப்படுத்திடுவீங்களோ, இப்போ மாயனுடைய எந்த ஒரு விஷயமும் உங்களை தாக்காது. ஏன்னா நான் இப்போது எஜமான் ஆகிட்டேன், இந்த அஞ்சும் இந்த மூணு தானே நம்ம ஏமாத்திடுது, இந்த எட்டும் சேர்ந்து ஆத்மா சில நேரம் ஏமாத்திடுது. ஆனால் இப்போ நான் என்னுடைய சுய ஸ்மிருத்தியில் இருக்க ஆரம்பிச்சிட்டேன், சுய நினைவில் இருக்க ஆரம்பிச்சிட்டேன், அப்போ இந்த கர்மேந்திரியங்களும் சரி ஞான இந்திரியங்களும் சரி நம்மை ஏமாற்றாது. அதனால் இன்றைய நாளுக்கான பயிற்சி நம்ம என்ன செய்யணும், உடலிலிருந்து விலகியிருந்து உடலையே சாட்சியாக பார்த்து பிறகு காரியங்களை செய்ய வைக்கலாம். இது பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.